அன்பு நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ்கண்ணாவின் வணக்கங்கள். நாம் தின நட்சத்திர பலன்கள் பகுதியில் இணைந்திருக்கிறோம். இன்று சோபக்கிருது வருடம், வைகாசி மாதம், 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 9ஆம் தேதி ஜூன் மாதம், 2023ஆம் ஆண்டு. இன்று நட்சத்திரம் அவட்டம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் சஷ்டி திதி. இனி இன்றைய 27 நட்சத்திரங்களுக்கான தினபலன்களை காண்போம். அன்பார்ந்த அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. எந்த ஒரு காரியத்திலும் பதட்டமில்லாமல் செயல்படுவதால் வெற்றி வாகை சூடலாம். இன்று நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பரணி நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், திட்டமிட்டு செயலாற்றுவதால் ஏற்படுகிற அனுகூலமான நிலைகள், மறைமுகமான வருமானங்கள் ஆகியவற்றை ஈட்டுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கிருத்திகை நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் மற்றும் வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். இருந்தபோதிலும் அனைத்து விதமான நிலைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரோஹிணி நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய மாற்றங்களும் புதிய அனுகூலமான நிலைகளும் வெளியூர் பயணங்களும் புதிய பொருட்கள் வாங்குவதற்கான நிலைகளும் உண்டு. இந்த நாளில் நீங்கள் துர்கா வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை தரும். அன்பார்ந்த மிருகசீரிஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று சிந்தித்து செயலாற்றி நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் ஈடுபாடு, வெளியூர் பயணங்கள், புதிய மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த திருவாதிரை நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். புதிய மாற்றங்களும் ஆன்மீக சிந்தனைகளும் நல்ல மாற்றங்களை தரும். இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த புனர்பூஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களும் மறைமுக வருமானங்களும் வந்து சேரும். இருந்தபோதிலும் குடும்பத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் வந்து நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று உங்களுடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தலாம். பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து இந்த நாளை நல்ல நாளாக மாற்ற முடியும். இன்று நீங்கள் ஐயப்பனை வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை தரும். அன்பார்ந்த ஆயுள் நட்சத்திரம் நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், குடும்பத்தில் மேன்மையான நிலை, புதிய பொருளாதார நிலைகள், நல்ல ஒரு வளமான நாளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மகம் நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமையும் நிதானமும் அதிகமாக தேவை. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. பொறுமையாக இருந்து வீண் விவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூரம் நட்சத்திர நேயர்களே, இன்று உத்தியோகத்தில் மாற்றம், வெளியூர் பயணங்கள், கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய நிலை ஆகியவற்றை பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்திரம் நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. தேவையற்ற உல்லாச வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தினால் குழப்பங்களும் பின்னடைவுகளும் உண்டு. பயணம் செய்யும் பொழுது கவனம் தேவை. இந்த நாளில் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ஹஸ்தம் நட்சத்திர நேயர்களே, இன்று எண்ணியதெல்லாம் கைகூடி நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாள். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உல்லாச வாழ்க்கை அனுபவிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த சித்திர நட்சத்திர நேயர்களே, இன்று அனைத்து விதமான மாற்றங்களையும் அனுகூலமான நிலைகளையும் எண்ணியதெல்லாம் அடையக்கூடிய நிலையையும் பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நன்மை அளிக்கும். அன்பார்ந்த சுவாதி நட்சத்திர நேயர்களே, இன்று எதையும் திட்டமிட்டு செயலாற்றி நல்ல மாற்றங்களை பெறுவீர்கள். புதிய முதலீடுகள் உண்டு. ஆரோக்கியத்தில் மேன்மையும் பேரும் புகழும் மேம்படும். இந்த நாளில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விசாகம் நட்சத்திர நேயர்களே, இன்று மற்றவர்களால் அனுகூலமான நிலையும் நல்ல மாற்றங்களும்
எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேறக்கூடிய நிலையும் உண்டு. திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த அனுஷம் நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. புதிய முதலீடுகள், முயற்சிகள், வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றில் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கேட்டை நட்சத்திர நேயர்களே, இன்று புதிய மாற்றங்களும் புதிய முயற்சிகளும் அனுகூலமான நிலைகளும் நீண்டதூர பயணங்களும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மூலம் நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் தேவை. தேவையற்ற விரயங்களை தவிர்க்க வேண்டும், வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். இந்த நாளில் நீங்கள் இஷ்டதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய பொருட்கள் வாங்குதல், மறைமுக வருமானங்கள் ஆகியவற்றை பெறப்போகிறீர்கள். இருந்தபோதிலும் பொறுமை நிதானத்தை கடைபிடிப்பது சிறப்பளிக்கும். இந்த நாளில் நீங்கள் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை தரும். அன்பார்ந்த உத்திராடம் நட்சத்திர நேயர்களே, இன்று தேவையற்ற குழப்பங்களும் அலைச்சல்களும் பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண வேண்டும். பயணம் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். இன்று நீங்கள் சிவவழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த திருவோணம் நட்சத்திர நேயர்களே, இன்று பொறுமை நிதானம் ஆகியவற்றை கடைபிடித்து தொழில் சார்ந்த நிலைகளில் நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும் பெறுவீர்கள். இந்த நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த அவிட்டம் நட்சத்திர நேயர்களே, இன்று எண்ணியதெல்லாம் கைகூடக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வெற்றி காண்பீர்கள். நல்ல மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் அனுகூலமான நிலை உண்டு. இன்று நீங்கள் வெங்கடாச்சலபதியை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சதயம் நட்சத்திர நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், நல்ல மாற்றங்கள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் துர்கை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே, இன்று கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். நண்பர்களால் அனுகூலமான நிலையும் உண்டு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. இன்று கவனமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த உத்திரட்டாதி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களை பெறுவதற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தலாம். எனவே பொறுமையாக நிதானமாக இருந்து கவனமாக இருந்து வெற்றி பெறக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த ரேவதி நட்சத்திர நேயர்களே, நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், குழந்தைகளால் அனுகூலமான நிலைகள், உல்லாச வாழ்க்கை ஆகியவை ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை தரும். இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கான இன்றைய தினபலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசிபதன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.